அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய ரேங்க் குறித்த குழப்பங்கள். ஸோ நிறைய தேர்வர்கள் நம்ம வந்து நம்மளுடைய ரேங்க்கு மார்க் அதிகமாக இருந்தும் ரேங்க் கம்மியாக இருக்குல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலையில் நிறைய சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, என்னுடைய ரேங்க்கு என்னுடைய மதிப்பெண்ணுக்கு எனக்கு கிடைக்குமா சார், நான் பிசி கம்யூனிட்டியில் இருக்கேன் எனக்கு இந்த மார்க்கு கிடைக்குமா, நான் எம்பிஎஸ்சியில் இருக்கேன் எனக்கு இந்த ரேங்க் கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேங்க்குக்கும் மார்க்குக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ரிவைஸ் பண்ணுற சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ரேங்க் இருந்தால் என்ன கம்யூனிட்டியில் கிடைக்கும், நீங்கள் இப்போ தேர்வர்கள் கேட்குறது என்ன அப்படின்னாக்க, உங்கள் தேர்வர்களுக்கு இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிசியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பிசிக்கு மொத்த போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னாக்கா, ஜென்ரல் பிசிக்கு இருக்கக்கூடிய 2681 போஸ்டிங்கு, இந்த 2681 பிசியில் மொத்தம் பிசியில் இருக்கக்கூடிய யார் வேணால் இந்த 2681 கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. பிசிலையும் ஜென்ரல் இருக்குது, பிசிலையும் அந்த பிசி க இதுக்குள்ளே ஜென்ரல், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஸ்டிஎம் இருக்குது, பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது, பிசியில் உமன்ஸுக்கு இடஒதுக்கீடு இருக்குது 30% இடஒதுக்கீடு, அதே மாதிரி அதில் டிஏ இருக்கிறவங்களுக்கு 4% இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் இருந்தாக்க அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாக்க அவங்களுக்கு வந்து 5% இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு 3% இருக்குது. ஸோ இந்த பிசிக்குள்ளார இந்த இருக்கக்கூடிய 2681 போஸ்டிங்கும் இதில் இவ்வளோ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஷேர் ஆகும். இதில் நீங்கள் ஜென்ரலில் இருக்கக்கூடிய 38% தான் ஜென்ரல், இதில் வந்து யார் வேணால் மார்க் எடுத்திருந்தால் போயிடலாம். அது இல்லாமல் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 20%, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 30%, டிஏக்கு 4%, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5%, போர்ட்ஸ் கோட்டா இருந்தாக்க 3%. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒதுக்கீடு, இது இந்த இடஒதுக்கீடு படி தான் போஸ்டிங்ஸ் போகும் சரிங்களா. ஸோ இது ஒரு கேட்டகரி. இந்த ரேங்க் சம்மந்தப்பட்ட குழப்பங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியே இருக்குது. ஸோ இது குறித்த அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்று வெளியிடப்படுன்றாங்க. ஸோ இந்த மார்க்கு ரேங்கில் இருக்கக்கூடிய குளறுபடிக்கு டிஎன்பிசி தரப்பில் இன்றைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வருடைய கோரிக்கைக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிடும்.